நவீன நுட்பங்கள் இன் நியூரோ சர்ஜரி. மூளையில் வர்றதும் ஸ்பைனல் கார்டில் வர்றதும் ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணணும். அந்த டயக்னோஸ் ஈஸியாக பண்ணிட்டோன்னா அடுத்தது அதை சர்ஜரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது டயக்னோஸ் பண்ணுறதுக்கே சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் இதெல்லாம் இருக்குது. அதை வச்சு எங்கே என்ன இருக்குன்றது துல்லியமாக கண்டுபிடிச்சி அதை உள்ளார போய் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். மைக்ரோஸ்கோப் வித் இலுமினேஷன், அது பல மடங்கு அதை மேக்னிஃபை பண்ணி காட்டும். அதை நாங்கள் துல்லியமாக எடுக்கிறதுக்கு அப்போ தான் வந்து மூளையில் கட்டி எங்கே இருக்குது அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுக்கணும். பக்கத்தில் இருக்க நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிற பிரெயினையும் நம்ம தொட்டுட்டோம்னா பேஷண்ட்டுக்கு நிறைய பக்க விளைவுகள் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு மேக்னிஃபிகேஷன், மைக்ரோஸ்கோப் அண்ட் இலுமினேஷன் இதெல்லாம் நவீன நுட்பங்கள் நியூரோ சர்ஜரி. இது சில வருஷங்களாக இருக்குது, ஆனால் இப்போ மிக நுட்பமாக செய்யணும்னா இன்னும் பல விதமான கருவிகள் இங்கே காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நேவிகேஷன், நியூரோ நேவிகேஷன், ஜஸ்ட் லைக் ஜிபிஎஸ் எந்த இடத்துக்கு போனோம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா மூளையும் கட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம கட்டியை மட்டும் எடுக்கணும் பொழுது அந்த நியூரோ நேவிகேஷன் இது நம்ம இன்னும் துல்லியமாக கரெக்டாக வெறும் கட்டியை மட்டும் பிரெயினை தொடாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய இது இருக்குது. அந்த கட்டியை எடுக்கிறதுக்கு வேண்டிய ஆயத்தமான கியூஸா, அந்த கியூஸாக யூஸ் பண்ணோன்னா கட்டியை எடுக்கும்போது நார்மல் பிரெயினை கொஞ்சம் கூட இழுக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இழுத்தா கூட பல பக்க விளைவுகள் வரும். அடுத்து இதையும் வந்து பக்கத்தில் எடுக்கிற நரம்புகள்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா, அதை வந்து எதுவும் நம்ம தொடாமல் இருக்கோமான்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பக்கத்தில் இருக்கிற நார்மல் நரம்புகள்லாம் நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கட்டியை மட்டும் வெளியில் எடுக்கிறதுக்கு. இது பிரெயின்லேயும் சரி ஸ்பைனல் கார்ட்லேயும் சரி இதை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ இருக்கிற நியூரோ சர்ஜரியில் பக்க விளைவுகள் எதுவும் வராமல் இருந்து நம்ம கட்டியை எடுத்து பேஷண்ட்டை நார்மலாக வீட்டுக்கு அனுப்பணும்னா இந்த யுக்திகள்லாம் இருந்தே ஆக வேண்டியிருக்கு.